தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இசையமைப்பாளர்கள் நடிகர்களாக மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் நடிகர் விஜய் ஆண்டனி மற்றும் ஜி வி பிரகாஷ் இவங்க எல்லாமே இசையமைப்பாளராக இருந்து நடிகரானாங்க. இந்த வரிசையில இப்போ ஜுவன் சங்கராஜா அவர்களும் நடிகராக போகிறார் என்ற செய்திகள் வைரலாகி பரவி வருகின்றது. ஆனால் இன்னும் ஜுவன் சங்கராஜா இது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படலை. ரசிகர்களால் கிளப்பிவிடப்பட்ட ஒரு வதந்தி தான். சமீபத்தில் ஜுவன் சங்கராஜா அவர்கள் ஒரு சினிமா நடிகர் போல போட்டோஷூட் நடத்தி வந்திருக்கிறார். அவர் வெளியிடக்கூடிய புகைப்படங்கள் எல்லாமே ஒரு சினிமா நடிகர் போட்டோஷூட் நடத்தி வெளியிடக்கூடிய புகைப்படங்கள் மாதிரி தான் இருக்கு. அதனால தான் ஜுவன் சங்கராஜா அவர்களுக்கும் நடிப்பு மேல ஆசை வந்துருச்சு அப்படின்னு கேள்வி எழுப்பி கொண்டிருக்கின்றனர். ஜுவன் சங்கராஜா அவர்களை வைத்து திரைப்படத்தை தயாரிக்க பல தயாரிப்பாளர்களும் பல இயக்குநர்களும் முன்வந்த வண்ணம் உள்ளனர். அந்த வகையில் ஜுவன் சங்கராஜாவோட சகோதரரான வெங்கட் பிரபு அவர்களை ஜுவன் சங்கராஜாவை வைத்து ஒரு படத்தை இயக்க உள்ளார் என காத்திருக்கின்றனர். ஜுவன் சங்கராஜா அவர்கள் எல்லா சினிமா திரைப்படங்கள் மாதிரியே திருமண வாழ்க்கையை கொண்ட ஒரு நபராகத்தான் இருக்காரு. கடந்த 2005 சுகன்யா என்ற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டார். இவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2007 சுகன்யாவை ஜுவன் சங்கராஜா விவாகரத்து பண்ணிக்கிட்டார். அடுத்தபடியாக 2011 செப்டம்பர் 1 ஷில்பா என்ற ஒரு பெண்ணை திருப்பதியில் வைத்து திருமணம் பண்ணிக்கிட்டார். ஆனால் இவர்களுக்குள்ளும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடைசியில் விவாகரத்து வாங்கிட்டாங்க. கடைசியா இஸ்லாம் மதத்துக்கு மாறினார் ஜுவன் சங்கராஜா. கடந்த 2011 ஒரு இஸ்லாமிய பெண்ணான ஹிஜாப் என்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டார். இப்போ அவங்க கூட தான் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த தம்பதியினருக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது. ஜுவன் சங்கராஜா அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கின்றார். இப்போது ஒரு இசையமைப்பாளராகவும் ரசிகர்கள் மத்தியில் நீங்க இடம் பிடித்திருக்கிறார்.